ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு திரையாத்திரா. நான் நந்தா. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எடுத்திருக்கிற படம் மலையாள படம், அமல் நீரத் தயாரித்து இயக்கிய மம்மூட்டியுடன் இணைந்து வெளிவந்துள்ள பீஷ்ம பர்வம். 2007 பிக்பின்னு ஒரு படம் வந்தது, மம்மூட்டியும் நீரடும் சேர்ந்து பண்ண படம். அந்த காலகட்டத்தில் அதிகமாக பேசப்பட்ட படம். அதனாலேயே இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு இந்த படத்தில் பூர்த்தி பண்ணியிருக்காங்கன்னு உறுதியாக சொல்ல முடியும். இந்த படத்தில் மைக்கேல் என்ற மம்மூட்டி பீஷ்மரா வராரு. குடும்பத்துக்காக எல்லா போராளிகளையும் அணைத்து வெற்றி கண்டு அந்த பொறுப்பை வேறு தலைமுறைக்கு கொடுக்கறது தான் இந்த படத்தினுடைய கதை. இது ஒரு காட்ஃபாதர் டெம்ப்ளேட்டாகவும் நம்ம பார்க்கலாம். கதை புதுசு இல்லை, எத்தனையோ இது மாதிரி படங்களை நம்ம பார்த்துருக்கோம். உதாரணம் சொல்லணும், நாயகன் ஃபகத் ஃபாசிலுடைய மாலிக், இல்லை மணிரத்னுடைய செக்கச்சிவந்த வானம், இந்தியில் சர்க்கார். இதெல்லாம் நாம் ஏன் ரசித்தோன்னா அது நான் வந்து நம்மளை கவரக்கூடியதாக இருந்தது. அந்த லிஸ்ட்டில் இந்த படமும் இணையும் நினைக்கிறேன். ஏன் ஷுவராக சொல்கிறேன்னா, இந்த படத்தினுடைய குரூ அண்ட் டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ், வசீகரமான கேமரா ஒர்க், பேக்ரவுண்ட் மியூசிக் இஸ் சூப்பர்ப், நல்ல ஆர்ட் ஒர்க், இதோட அதிரடி சண்டை காட்சிகள், கொரியோகிராஃபான சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே எல்லா நடிகர்களும் அவங்க பாட்டை சூப்பராக பண்ணியிருக்காங்க. குறிப்பிடும்படியான நடிகர்கள் வந்து மம்மூட்டி, நதியா, சோபின் சாகிர், ஸ்ரீநாத் பாசி, திலீஷ் போத்தன், டாம் சாக்கோ, இவர்களுடன் கேபிசி லலிதா அண்ட் நெடுமுடி வேணு. நடிகர்கள் பர்ஃபாமன்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க பாட்டை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் இஸ் எக்ஸலண்ட். மம்மூட்டியிலேருந்து பார்ப்போமே. மம்மூட்டி அதிகம்பீரம், அப்பழுக்கற்ற ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், எக்ஸலண்ட் டயலாக் டெலிவரி, குடும்பத்திற்காக தன்னை இணைத்து அவங்களுக்காக தியாகம் பண்ணுற ரோலில் பர்ஃபெக்டாக பொருந்திருக்காரு. இது மாதிரி ரோலில் மம்மூட்டிக்கு நிகர் மம்மூட்டி தான், வேறு யாரையுமே நம்ம பார்க்க முடியாது. தளபதியை பார்த்துருப்பீங்க, சிம்பிளாக வருவார், கம்பீரமான ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுப்பார், சண்டை இருக்காது, எதுவும் இருக்காது. அதே மாதிரி இந்த படத்துலேயும் சண்டை போடுறாரு, ஆனால் சண்டை போடாத சீன்லேயும் அந்த பர்ஃபெக்ட் கம்பீரத்தை கொடுத்துருக்காரு. இது வந்து மெயின் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மூவி. இதை நீரட் வந்து நல்லா கையாண்டிருக்கார். சௌபின் சாஹிர் நல்ல நேர்த்தியான நடிப்பு, என்ன மாதிரி வெர்சடைல் ஆக்டர்னு அவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுலேயும் பர்ஃபெக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்கார். படத்தினுடைய முதல் பாதியில் மூத்த மகனாக, நதியாவருடைய மகனாக, ரொம்ப அடக்கமாக குடும்பத்துக்காக உழைக்கிற ஒரு மகனாக தோன்றி படத்தினுடைய செகண்ட் பாதியில் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆவார். அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை வந்து பர்ஃபெக்டாக நீரட் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கார். எல்லாரையும் ரசிக்கும்படியாகவும் பண்ணியிருக்கார். அது இல்லாமல் அவருடைய டான்ஸ் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர்ப், நான் ரொம்ப ரசித்தேன். ஷைன் டாம் சாக்கோ இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் வராரு, 100% அவருடைய உழைப்பை கொடுத்துருக்காருன்னு ஷுவராக சொல்லலாம். குடும்பத்திற்குள்ளேயே இருந்து தலைவனுக்கு எதிராக ஒரு கலகம் பண்ணுற ஒரு கேரக்டர். அந்த காலகட்டத்தில் இருக்கிற நடைமுறை பாவனைகள், அந்த பிஹேவியரை பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு அவர் கைத்தட்டல் கொடுக்கலாம். அனுஷியா பரத்வாஜ் இந்த படத்தில் மம்மூட்டியுடைய முன்னாள் காதலியாக வராங்க. மலையாளத்துக்கு இவங்க முதல் படம். இதுக்கு முன்னால் மம்மூட்டியோட தெலுங்கு படம் யாத்ராவில் நடிச்சிருக்காங்க, புஷ்பாவில் ஒரு சீனில் வந்திருக்காங்க. வெரி வெர்சடைல் ஆக்டர், தெலுங்கு ஃபீல்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலேயும் அவங்க கேப்பபிலிட்டியை நல்ல நடிப்பின் முகம், அது பர்டிகுலராக கண்ணாலேயும் முகத்தாலேயும் நடித்து கைத்தட்டல் வாங்கியிருக்காங்கன்னு ஷுவராக சொல்லலாம். இன்னும் மலையாள படத்தில் நம்ம அவங்கள பார்க்கலான்னு நான் நம்புகிறேன். இப்போ எனக்கு பிடித்த காட்சிகளுக்குள்ளே போவோம். காட்சி ஒன்று,
பருடீசா என்ன ஒரு பாடல் காட்சி. இந்த பாடல் காட்சி எனக்கு ஏன் பிடிச்சதுன்னா, ஒன்று வந்து யூத்ஃபுல்னஸ், ரெண்டாவது இந்த காட்சி தான், இந்த பாடல் காட்சி தான் படத்தினுடைய டேர்னிங் பாயிண்ட். இதில் முக்கியமான பர்சன் வந்து சௌபின் சாஹிர். அது வரைக்கும் சாந்தமாக இருந்த ஒருத்தன் கலகலப்பாக டான்ஸ் ஆடி யூத்ஃபுல்னஸ் காமிச்சிருப்பார். இந்த சந்தோஷமும் யூத்ஃபுல்னஸும் நிலைக்குதா, அங்கே தான் டேர்னிங் பாயிண்ட். காட்சி ரெண்டு, ஸ்ரீநாத் பாசியும் அக்னாவும் சேர்ந்து வர்ற காட்சிகள். ஒரு சீரியஸான படத்தில் இவங்களுடைய காட்சிகள் வந்து ஒரு மென்மத்தன்மையை கொண்டு வருது. அதனாலேயே எனக்கு பிடிச்சிருக்கு. அது யூத்ஃபுல்லாகவும் நீட்டாகவும் ரியலிஸ்டிக்காகவும் பண்ணியிருக்காங்க. காட்சி மூணு, அனுசுயா பரத்வாஜோடைய இன்ட்ரடக்ஷன் சீன். மம்மூட்டி வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை பார்ப்பாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க, நீ அவனை, அவன் மேலே தான் இருக்கான், நீ அவனை பார்க்கலையான்னு. அந்த கட்டத்தில் அந்த அம்மாவுடைய ஃபேஸில் யூ கேன் சீ த எக்ஸ்ப்ரெஷன், அழகான ஒரு சிரிப்பு கண்ணில் தெரியும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து படத்தில் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. டயலாக் இல்லாமையே நிறைய இடத்துல வந்து அவங்களுடைய பேக்ரவுண்டு, அவங்க ரெண்டு பேருடைய பேக்ரவுண்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஒரு சீனு. படத்தை பற்றி சுருக்கமாக நான் சொல்லணும்னா, இதனுடைய டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ், த வே கேமரா, பேக்ரவுண்ட் மியூசிக், ஆர்ட், ஸ்டண்ட், இதெல்லாம் ஹேண்டில் பண்ண விதம், இதுதான் நீரடுடைய சிக்னேச்சர். இதுக்கு மேலே இந்த படத்தில் என்ன சொல்லணும்னா, மைக்கேல் என்ற கேரக்டருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். மம்மூட்டி மைக்கேலா எல்லா சீன்லேயும் எல்லா ஃப்ரேம்லேயும் இல்லை, ஆனால் படம் முழுக்க இருக்கார். அது எப்படி பண்ணியிருக்காருனா, ஒவ்வொரு கேரக்டரும் இந்த மூவி இவரை சுற்றியே வருது. இவர் இல்லாமல் படத்தில் எந்த கேரக்டரும் இல்லை. அந்த இம்ப்ரெஷனை, ஸ்டாம்பை அத்தாரிட்டேட்டிவாக நீரட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு பிரில்லியன்ட் வே ஆஃப் டேக்கிங் மூவிஸ். இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. அதை வந்து மேனேஜ் பண்ணது வந்து ஒவ்வொருத்தருடைய கேரக்டருடையும் பெர்ஃபார்மன்ஸ். அதனால் அந்த படம் ஃபஸ்ட் ஹாஃபு அந்த அளவுக்கு போர் அடிக்கலை. ஆனால் செகண்ட் ஹாஃபு அதற்கு எதிர்மறை, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடித்தாங்க. இந்த படம் கண்டிப்பாக மம்மூட்டி ரசிகர்களுக்கு ஒரு விருந்து. மாஸ் படம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ரசிப்பாங்க. நீங்கள் என்ன இந்த படத்தை பற்றி நினைக்கிறீங்க? நீங்கள் எதிர்பார்த்த இந்த படத்தில் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? பாருங்க, ரசிங்க, உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் கீழே கொடுங்க. See you soon.